சார்தாம். அந்த சார்தாம் அப்படின்ற ப்ரொனவுன்சியேஷனில் நம்ம சொல்கிற சவுண்டிலேயே ஒரு டிவைன் ஃபீல் வருது. அந்த சார்தாம் லைஃப்பில் ஒரு ஒரு ஹிந்துவும் ஒரு வாட்டியாவது போய் சேவிக்கணும் அப்படின்ற ஒரு கனவு வச்சுருப்பா. ஒரு பக்கம் இந்த மாதிரி அழகழகான நேச்சர், அந்த அழகான நேச்சர்லேயே ஒரு பக்கம் வந்து ஆகாசம் தொடுற அளவுக்கு மலைகளும், இன்னொரு பக்கம் வந்து நம்மளுக்கு பயமாக இருக்கக்கூடிய அந்த பள்ளங்கள், அந்த பயமாக இருக்கக்கூடிய பள்ளங்களையும் பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ரோட்ஸ், அந்த சின்ன சின்ன ரோட்ஸ்லேயே சாய் கடை, ரோட்டி கடை, சப்ஜி கடை, அதே மாதிரி நம்ம அந்த கொஞ்ச நேரம் அந்த ரோட்டி சப்ஜி சாப்பிட்ற அந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த உத்தராகண்ட் பீப்புளோட நம்மளுக்கு தெரிஞ்சும் தெரியாத அந்த ஹிந்தியில் பேசுறது, அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி யமுனோத்ரி ஆகட்டும், கேதார்நாத் ஆகட்டும், இந்த மாதிரி குறுக்கு வழி இருந்தால் தயவு செஞ்சு இந்த குறுக்கு பாதையில் யாருமே போகாதீங்கோ. நம்மளுக்கான ஒரு மெயின் ரூட் இருக்கும், அந்த மெயின் ரூட்டில் எல்லாரும் போக ரூட் வழியாக தான் நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டி இருக்கும். இப்போ நம்ம சாகசமான யமுனோத்ரி யாத்திரை முடித்ததுக்கப்புறம் பார்கோட்லேருந்து உத்தராகாஷி கிளம்பிட்டோம். உத்தராகாஷி போகிற வழியில் ஒரு இடத்துல லஞ்சுக்காக மத்தியானம் ஆயிடுத்து, இந்த இடத்துல நம்மளுக்கு நிறுத்தி லஞ்ச் கொடுக்கறதா ஆர்கனைசர் சொல்லியிருக்க. ஸோ அந்த நின்ற இடத்துல நம்மளுக்கு தான் எங்கே எதை பார்த்தாலும் ஒரு அழகு தெரியுது. இந்த எங்கள் பின்னால் இருக்கிற இந்த மலையை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது, கைலாஷ் மலை மாதிரி இருக்குது இல்லையா? அதனால தான் உங்களுக்காக இங்கே ஒரு ஃபோட்டோஷூட் ஆச்சு. அப்படியே அங்கே இருக்கிற ஒரு சின்ன கடையில் நல்லா ஒரு என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம கிட்டத்தட்ட உத்தரகாஷி ரீச் ஆக போகிறோம். உத்தரகாஷி ரீச் ஆகிறதுக்கு முன்னால் நம்மளுக்கு வந்து இந்த நேச்சர் இதெல்லாம் பார்க்கும்போது லைஃப்பில் ஒன் டைம் போயிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். அந்த என்ஜாய்மெண்ட் உங்களுக்கும் கிடைக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது ஒரு 40 meters இருக்கிற ஒரு டன்னல் தான். நம்ம உத்தராகண்டுக்கு என்டர் ஆகும்போது இந்த டன்னல் வரும். இந்த டன்னல் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோ கவரேஜ் பண்ணியிருக்கேன். இது ஒரு அனுபவமாக இருந்தது எங்களுக்கு. பார்த்தேன்னா சைடு வியூலையும் இப்போ நான் அந்த வீடியோ கவரேஜ் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கேன் பாருங்க. நம்ம உத்தராகாசி வந்தாச்சு. இங்கே வந்து பார்க் மாதிரி ஒரு இடம், ஒரு கிரவுண்டு மாதிரி ஒரு இடம். இந்த இடத்துல தான் நம்ம பஸ்ஸு பார்க் பண்ணணும். பஸ் பார்க் பண்ணுறதுக்கு எதிர்க்கே தான் கோவில் இருக்குது. இந்த குழந்தைகள் எவ்வளோ அழகாக இந்த இடத்துல ஃபுட்பால் ஆடின்ட்டுருக்கு பாருங்கோ. இப்போ நம்ம கோவில் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. அதாவது உத்தரகாசியில் இருக்கிற அந்த விஸ்வநாதர் கோவில். இந்த விஸ்வநாதர் கோவில் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. நம்ம இப்போது உள்ளே போயின்ட்டுருக்கோம். இந்த விஸ்வநாதர் கோவில் வந்து இந்த மாதிரி நம்ம க்யூவில் நின்று போகணும். கோவில் சன்னதி பார்த்தேன்னா நல்ல ஒரு மாதிரி ஸ்கொயராக இருக்கும். ஸ்கொயராக இருந்து உள்ளுக்குள்ளே வந்து இந்த சன்னதியில் சீலிங் ரொம்ப அழகாக இருக்கும். பட் எங்களுக்கு வந்து அந்த சீலிங்கெல்லாம் எடுக்கிறதுக்கு அலௌடு இல்லை அப்படின்றதுனால அந்த பிராகாரத்தை எல்லாமே உங்களுக்கு எடுத்து நான் காமிச்சுட்டுருக்கேன். இது வந்து விஸ்வநாதரை சேவிக்கிறதுக்கு உண்டான என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி மணியெல்லாம் இருக்குது. இந்த மணியோட விசேஷம் நம்ம வந்து ஏதாவது நினச்சிண்டு அந்த மணியை ஒரு வாட்டி நம்ம துவனி கொடுத்தோன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது தான் இங்கே இருக்கிறவாளோட ஐதீகம். அதுக்காக தான் நாங்கள் எங்கள் குரூப்பில் இருக்கிற எல்லாருமே ஒரு வாட்டி அந்த மணி துவனியும் கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஷூட்டும் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் விஸ்வநாதரை சேவிச்சுட்டு வெளியில் வரும்போது இது பிராகாரத்தோட பேக் சைடு. பார்த்தேன்னா இது கேதார்நாத் கோபுரம் மாதிரியும் இருக்கும். இந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு பக்கம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு சைடு என்ட்ரன்ஸில் அந்த என்ட்ரன்ஸ் வந்து சொர்க்கவாசல் மாதிரி இருக்கும். அந்த சொர்க்கவாசல் மாதிரி இருக்குது அப்படின்றதுனால தான் அங்கே நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துடணும். அதே மாதிரி பகவானோட திருவடிக்கிட்டையும் இந்த மாதிரி உட்காந்துட்டு எடுத்துடணும். இப்போ நீங்கள் விஸ்வநாதர் கோவிலுக்கு ஜஸ்ட்டு
பிராகாரத்துக்குள்ளேயே ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு சக்தி காளி என்று அழைக்கப்பட இன்னொரு கோவில் தான் இப்போ நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். இது அந்த சக்தியோட திரிசூலம். இந்த திரிசூலம் வந்து 26 அடி திரிசூலம், 26 அடியில் நம்ம பூமிக்குள்ளே எவ்வளோ போயிருக்கோ வெளி பக்கம் அவ்வளோ இருக்குது. ஈக்குவலாக பூமிக்குள்ளேயும் இருக்குது, வெளியிலையும் நம்மளுக்கு அதே அளவில் இந்த சக்தி வந்து இந்த திரிசூலத்தோட தர்சனம் நம்மளுக்கு கொடுத்துட்டுருக்கா. இந்த திரிசூலத்துக்கு இங்கே வந்து பக்கத்தில் ஒரு பக்கம் விநாயகரமும் இன்னொரு பக்கம் 8 புஜங்கள் கூடிய அம்பாள். இந்த அம்பாள் தான் இங்கே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதுக்கப்புறம் இந்த அம்பாள் பக்கத்துலேயே ஒரு தட்டில் பொறி வச்சுருவா ரெகுலராகவே. அந்த பொறி வந்து தேனீக்காகவே வைப்பாளாம். அந்த தேனீகள் வந்து அந்த பொறியை சாப்பிட்டுட்டு போனால் அவளுக்கு வந்து அந்த அம்பாளே வந்து சாப்பிட்ட மாதிரி அங்கே இருக்கிற பக்தாளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை. அதுக்காக தான் அந்த தட்டில் அந்த பிரசாதமாக அந்த பொறி அந்த தேனீக்கெல்லாம் அவள் வந்து வச்சுட்டு போகிறாள். இந்த அம்பாளுக்கு இந்த மாதிரி நம்ம தொட்டு சேவிக்கிற ஒரு பாக்கியம் இந்த உத்தராகண்டில் இருக்கிற எல்லா கோவிலுக்குமே அது வந்து அலோ பண்ணுறா. சில இடத்துல எல்லாம் நான் சொல்கிறது சில இடத்துல உள்ள அலோடு கிடையாது. அதுக்கப்புறம் இது வந்து பக்கத்திலே இருக்கிற ஹனுமான் கோவில், அங்கேயும் ஒரு சிவசன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் ஹனுமான் சன்னதியும் இருக்குது. இந்த ஹனுமான் சன்னதிக்கு நேருக்கு நேர ராமர் சீதை லக்ஷ்மணர் சன்னதி. எப்போவுமே ஹனுமானுக்கு நேர ராமர் இருப்பார் இல்லையா. இது எல்லாமே நான் சொல்கிறது அந்த கோவில் பிராகாரத்துக்குள்ளேயே இத்தனை கோவிலும் நம்ம பார்த்து சேவிக்கலாம். இதுவும் ஹனுமான் மந்திர் தான். இப்போ நான் வந்து இந்த காசி விஸ்வநாதர் இருக்கிற இடத்துலேருந்து ஃபுல் வியூ, அதாவது கோவிலோட ஃபுல் வியூ உங்களுக்கு எடுத்து காமிச்சுன்ருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கிற அத்தனை பேரும் யாரெல்லாம் இருக்கோமோ இந்த மாதிரி குரூப் ஃபோட்டோஸ் எடுத்துடணும். இன்னொரு பக்கம் ஒரு அகோரி நின்றுந்தார், ஆனால் எங்களுக்கு பயம் எடுத்துக்கலாமோ இல்லையோன்னு. அவர் கண்ணை மூடின்னு தான் நின்றுந்தார். அந்த கேப்பில் நாங்கள் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எடுத்துட்டோம். ஆனால் ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் சந்தோஷம். அதுக்கப்புறம் அவரே கூப்பிட்டு இந்த மாதிரி ரமா மாமிக்கும் பூஜாக்கும் ஆசீர்வாதம் பண்ணார். இது வந்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுத்து. அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருந்தது. இங்கே ஒரு சின்னதாக ஒரு அது என்ன கரும்பு ஜூஸ் கடை இருந்தது. கரும்பு ஜூஸ் எல்லாருமே இங்கே சாப்பிட்டோம். அப்புறம் கோவிலேருந்து நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு நெருங்கும் போது எடுத்த சீன்ஸ் தான் இதெல்லாம். பஸ்லேருந்து எவ்வளோ அழகாக இருக்குது அந்த உத்தரகாசியில் வந்து அந்த ஊர், அந்த மேகங்கள், அந்த மலைகள், அந்த இருட்டில் கூட என்ன ஒரு நேச்சுரை வந்து இயற்கை வந்து அவாவாக பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி தான் பெருமாள் வந்து காட்சி கொடுப்பார். இது வந்து எனக்கு கஜேந்திர மோட்சமாக என்னோட கண்ணுக்கு படுறது. அக்கா பாடினதுக்கு மருமகளே மருமகளே வா பொண்ணுங்களை பேர் சொல்லி உள்ள வாங்க. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து இந்த ரூம்ஸ் எங்களுக்கு அலாட் பண்ணியிருந்தா. ஸோ அந்த ரூமுக்கு என்டர் ஆகும்போது கம்ப்ளீட்டாக எங்களோட சந்தோஷம் உச்சஸ்தானத்துக்கு போயிட்டு நாங்கள் எந்த அளவுக்கு இந்த இடத்துல என்ஜாய் பண்ணியிருக்கோமோ நீங்கள் பார்த்துருப்பேன். ஆன்மீகத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்ஸ் இருந்தது எங்களோட யாத்திராவில். அடுத்த ஒரு யாத்ரா வீடியோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா டாடா பாபாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.